யார்தான் நம்மள மாதிரி யோசிக்கிற ஒரு பொண்ணு கூட தான் வாழணும்னு நினைச்சு உன் கூட இங்க வந்து நின்னு பேசிட்டு இருக்கேன். சோ வந்து அஸ்வின் எப்படி நிஜ வாழ்க்கையில அஸ்வின் எப்படி இந்த மாதிரி லவ் எல்லாம் வந்து ஏதாவது இருந்ததா? ஏன்னா லவ் நீங்க சொன்னவ நிறைய லவ் இருக்கு, அம்மா லவ், ஃப்ரெண்ட்ஸ் லவ், அந்த மாதிரி கேக்குறடா. லவ் எல்லாத்துக்கும் வராது, எல்லாருக்குமே வருது. லவ் வராத ஆளே மனுஷனே கிடையாது. சோ முழுக்க முழுக்க நானா தான் வந்தேன் பெருமையா சொல்லுவேன். யாருமே எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறது மீடியாவில் வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். ஆக்சுவலி திடீர்னு நம்ம அப் எப்போ வரும்னு தெரியாது, டவுன் எப்போ போகணும்னு தெரியாது. நான் நிறைய பார்த்துருக்கேன் லைஃப்பில். இதுவரைக்கும் உனக்கு நான் எதுவும் பண்ணதே இல்லை. ஏதாவது பண்ணும் நடக்கும் போதெல்லாம் எதுவும் தடுத்துகிட்டே இருக்குமா? அது ஏன் தப்பான்னு எனக்கு தெரியல, அதுவாக நடக்குது. உனக்கு ரொம்ப பிடிக்குமா? உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்லிக்க மாட்டான், அவ்வளோதான். லவ்யூமா. ஹாய் சினி உலகம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஹாய். ஸோ இன்னைக்கு டாக் வித் ஷோப்ஸில் என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாருங்களேன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு. ஸோ ஐவ் காட் அஸ்வின். ஸோ ஆஃப்டர் திஸ் லாக்டவுன் கண்டிப்பாக வந்து இந்த நியூ நார்மல் லைஃப்னு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த நியூ நார்மல் லைஃப் எப்படி இருக்குது? பெரிய வித்தியாசம் இல்லை. லைக் என்னென்னா இப்போது சினிமாங்கிற விஷயம் வந்து இப்போது கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டு வருது. சினிமாங்கிறது ஐ மீன் தேட்டர் ரிலீஸ் அப்படிங்கிற விஷயம் ஸ்லோ டவுன் ஆகிட்டு வருது. ஸோ ஐ மீன் ஆஸ்பைரிங் ஆக்டர் டு பி இன் த மூவி பிக் ஸ்க்ரீன்ஸ். பட் தென் ஓடிடி இப்போது பூமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் யூனோ நிறையா ஓப்பனிங் இருக்குது, இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஸோ நிறைய பேர் பண்ணுறாங்க, பெரிய டேரக்டர்ஸ் இறங்குறாங்க, நிறையா நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் வருது. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது தென் ஜி ஃபைவ்ல ஒரு இப்படி ஒரு சீரியஸ் லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி லாக்டவுன்லேருந்து இதில் ஒரு புது ஒரு ஓப்பனிங்காக எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தந்து விட்டேன் என்னை, அதாவது இப்போ என்ன தந்தீங்கன்னு எங்களுக்கும் புரியல, மக்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைட்டில் அவ்வளோ கேட்சியாக இருக்குது, என்ன தந்தீங்க வினை, என்ன தந்தார் சொல்லுங்க. ஆப்வியஸ்லி லவ் தான். ஓகே, ரெண்டு லவ்வாக பிரிஞ்சிருக்கு, ஒன்று ஃபேமிலி லவ், ஒன்று கேர்ள் ஃப்ரெண்ட் லவ் அப்படின்னு சொல்லி. ஸோ வீட்டில் அளவில்லாத அன்பு கொடுக்குறாங்க, அதே சமயம் நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் காட்டுறேன். ஸோ இந்த ரெண்டு லவ் பற்றி தான் இந்த ஹோல் கண்டென்ட்டு ரிவால்வ் ஆகும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறான் இந்த வினயங்கர் கேரக்டர், எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாருங்கிறது தான் ஹோல் ஸ்டோரியே இதில். ஸோ அதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காங்கிறது நீங்கள். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ரோல் வந்து நான் எப்படி கொண்டு போகிறேன்றது தான் மேட்டர் சொல்லிவிட்டு. ஸோ வந்து அஸ்வின் எப்படி நிஜ வாழ்க்கையில் அஸ்வின் எப்படி இந்த மாதிரி லவ் எல்லாம் வந்து ஏதாவது இருந்ததா? ஏன்னா லவ் நீங்கள் சொன்னவ நிறைய லவ் இருக்குது, அம்மா லவ், ஃப்ரெண்ட்ஸ் லவ், அந்த மாதிரி கேட்குறடா. லவ் எல்லாத்துக்கும் வர, எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லா பேத்துக்கும், எல்லா ஐ மீன் எல்லாத்துக்கும் பிடிக்கும்ல. லவ் வராத ஆளே மனுஷனே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இது எப்படி எப்படி போகும்னா, ஆக்சுவலி வீட்டில் வந்து எனக்கு ஆறு அம்மாங்கிற கான்செப்ட் இருக்கும். ஸோ ஆறு பேருமே அளவில்லாத லவ் கொடுப்பாங்க. இங்கே ஆறு பேருமே வந்துட்டு ரொம்ப ஓவர் இதாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறக்கே, போதும் போதும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக கொடுப்பாங்க இந்த வீட்டில் எனக்கு. அந்த மாதிரி ஒரு லவ் இருக்கும். சூப்பர். ஸோ கண்டிப்பாக அதாவது வினையாக வந்து நான் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன், பட் அஸ் அஸ்வின், அஸ்வின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனீங்க ஃபஸ்ட்டு, எப்படி வந்தீங்க, அது எங்கே யாருக்குமே தெரியாது. ஸோ ப்ளீஸ் அதை சொல்லுங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணி லைக் மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் ஆஃப் வித் விஜய் டிவி. ஸோ அங்கே ரெட்டை வால் குருவின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அட் அ கிரேட் ஸ்டார்ட். முழுக்க முழுக்க நானாக தான் வந்தேன்னு பெருமையாக சொல்லுவேன். யாருமே எனக்கு பெருசாக இதை புஷ் பண்ணல, பட் அதுக்குள்ளே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. பிரதீப் சார் இருக்கார், ஜெரால் சார் இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் வந்து எனக்கு யாருன்னே தெரியாதவங்க. அங்கேருந்து சந்துரு சாராக இருக்கட்டும், அபிநயான் இருக்கவங்க, தென்றல், இந்த அஞ்சு பேருமே என் லைஃப்பில் நான் ஒருத்தர் கூட மீட் பண்ணலன்னா நான் இந்த இடத்துல இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன்னா எனக்கு இன்னும் டவுட் தான். சின்ன விஷயமாக தான், சின்ன விஷயம், எனக்கு தெரியல எத்தனை பேத்துக்கு இந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்லி. சும்மா ஒன்றுமே இல்லாமல் இருந்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்புட் போட்டாங்க அங்கேருந்து என்ன. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன், அப்படி தான் விஜய் டிவிக்குள்ளேயே வந்தேன், அங்கேருந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்டேன். சூப்பர். ஸோ மீடியாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது லைஃப்பில் வந்து இது வந்து இந்த ஒரு விஷயம் வந்து அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் ஃபார் மீ, நான் லைஃப்பில் இதை கேரி பண்ணிகிட்டே போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்று, இந்த ஒரு விஷயத்தை நான் நினைக்கவே கூடாது ஷோஸ், இன்றைக்கி கூட என்னால் அதை திரும்பி பார்க்க வேண்டான்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரெண்டு விஷயம் சொல்லுங்கள் மீடியா பொறுத்த வரைக்கும். மீடியா பொறுத்த வரைக்கும்னா லைக்
லைஃப்பில் அன்ஃபர்கெட்டபிள் ஒரு திங், மேபி அ ஹாப்பி மூமெண்ட் இன் மீடியா, ஒரு நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும்? அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறது மீடியாவில் வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். ஆக்சுவலி திடீர்னு நம்ம அப் எப்போ வரும்னு தெரியாது, டவுன் எப்போ போகணும்னு தெரியாது. நான் நிறைய பார்த்துருக்கேன் லைஃப்பில், அதுவும் ரொம்ப டிராஸ்டிக்காக பார்த்துருக்கேன். பார்க்கும்போது சம்டைம்ஸ் ஏ நல்லா இருக்கேன் இந்த லைஃப்னு பார்த்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்திருக்கேன். ஐயோ போதுண்டா சாமி இங்கே ரொம்ப அடி வாங்குகிறோங்கிற ஃபேஸும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் லேர்ன் பண்ண முடிஞ்சு என்னால், இல்லைனா அதை விட்டு என்னால் வெளியே வர முடியல. கொஞ்ச நாள் ரொம்ப உங்களுக்கு இதாக இருக்கும், ரொம்ப மன உளைச்சல்லாம் ரொம்ப கொடுக்கும், ஏன்னா ப்ரிடிக் பண்ணவே முடியாது இந்த இண்டஸ்ட்ரியை. ஸோ அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு அந்த டைம் போக போக அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிக்கும், ஓகே இதுதான் லைஃபு. அப்ஸுங்கிறது அளவாக எடுத்துக்கணும், டவுன்ஸுங்கிறதும் அளவாக எடுத்துக்கணும். ரெண்டும் ஈக்குவலாக பார்த்துட்டோன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் நம்ம மைண்ட் நமக்கே வந்துடும். அது அப்படி தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேங்க, பேர் காதல் ஒன்றன் கண்டேன்னு சொல்லிட்டு, அதுவும் 3 சீன்ஸும் பண்ணேன். இந்த ரெண்டும் பண்ணிகிட்டே வந்துட்டு நான் லைஃப்பில் நான் மூவி பண்ணணும்னு நினச்சிட்டு வந்தேன். இது பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு படம் பண்ணிட்டேன்டா போதுண்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. இதுக்கு மேலே நான் போகிறதுக்கு என்ன இருக்குது? நான் காட்டிட்டாங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஒவ்வொரு ஃப்ரேம் பிடிச்சிருந்துச்சு, எனக்கு நிறைய அப்ளோஸ் கிடச்சிது, நிறைய பேர் அதுக்கு நிறைய ஒரு பாசிட்டிவான இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் இது தான் சக்ஸஸோ இது தானோ, அதான் எப்படி கேரி பண்ணிட்டு போகிறது நம்ம கையில் கிடையாது. அது வந்து இப்போ யார் கேரி பண்ணிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன்னா, இப்போ நம்ம இளைய தளபதி விஜய் சொல்லலாம், அவர் போயிட்டே இருக்கார். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்துட்டு லக்கியஸ்ட் பர்சன் தான் இருக்க முடியும் நான் நம்புகிறேன். அது ரொம்ப ரேரான லக்கியான ஒரு பர்சனுக்கு தான் நடக்கும், எல்லோரும் அந்த இடத்துக்கு போயிட முடியாது. அஃப்கோர்ஸ் அவரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது, டெடிக்கேஷன் எல்லாமே இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. என்ன மாதிரி கூடிய ஆர்டிஸ்ட்க்கும் இருக்குது, அப்கமிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர், நமக்கு கண்ணுக்கு தெரியாதவங்க, இது வரைக்கும் பண்ணாதவங்களுக்கு கூட நிறைய டேலண்ட் இருக்கலாம். பட் அது நடக்கிறது நடக்காதுங்கிறது நான் அது முழுக்க முழுக்க ஃபேட்டுன்னு கூட நான் எடுத்துப்பேன், மேபி அதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். ஸோ நம்ம அதை ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு ஒர்க் பண்ணனாலே போதுங்க. அப்படிதான் வெல் செட். ஸோ கண்டிப்பாக, அதாவது வந்து இப்போ நாங்கள் வெப் சீரீஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களோட ஆக்டிங் நாங்கள் பார்க்க தான் போகிறோம். பட் இருந்தாலும் ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்குறேன், டெஸ்ட்டை எடுக்க நீங்கள் தயாரா? ரெடி. ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து எப்படி சொல்றது, பல விஷயம் இமோஷன்ஸை தாண்டி ஒரு ஆக்டிங்கில் தான் வந்து நம்ம மக்கள் மதியில் வந்து அந்த ஒரு மனசில் இடம் பிடிக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இமோஷ்னலான ஒரு சீன் எங்களுக்கு நடிச்சு காட்டுங்களேன், ஏதாவது ஒரு இமோஷனல் சீன், ஓ மேபி எனி மூவிஸில் வந்து இந்த ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் ஏதாவது ஒரு இமோஷனல் சீன் எடுத்து அப்படி நடிச்சு காட்டுங்க. இது வரைக்கும் உனக்கு நான் எதுவும் பண்ணதே இல்லை, ஏதாவது பண்ணும் நினைக்கும் போதெல்லாம் எதுவும் தடுத்துகிட்டே இருக்குமா? அது ஏன் தப்பான்னு எனக்கு தெரியல, அதுவாக நடக்குது. உனக்கு ரொம்ப பிடிக்குமா? உனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன சொல்லிக்க மாட்டேன், அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் நீ கஷ்டப்படும் போது எனக்கு வலிக்கும், ஆனால் நான் காட்டிக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு ஏதாவது பொண்ணுன்னு தோணுமா பெருசா? அதுக்கு தான் எல்லாம் பொறுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் வரும் எனக்கு உனக்கு நான் ஏதாவது பெருசாக பண்ணி காட்டுவேன். லவ்யூமா, லவ்யூ. Oh my god, this was damn emotional. Oh, superb Vinay. Ads off to you. This is what is heroism. So ena neriya per and interviews la kekra or vishayam hero paathone kandipa romantic scene, but adha taandi enak emotional or scene paakranje. Ads off to ena or enna pannanuma antu gunji appdi nivendona kannla thanninge eppadi, how was that? Ulla vaangitona vandrano adha or act oda idu. Wishes to you always Vinay, and hope Kandipa Ashwin vandu innum mele mele neriya projects neenga pannanum. Waiting to see you in a big screen as well, and thank all the so best. Thank you, thanks a lot. Nadigara indha seidhiye kekkumbodhu ungalku eppadi irundhuchu sir? Romba adichiya irukkeenga, kaalaila 6:30 manikku indha seidhi vandhuchu, enakku adha thaanga mudiyala. Ena naanga vandu romba nariya shows pannirukkom, velinaadu, ulnaadu, malai.